தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து இரண்டு முக்கியமான அப்டேட் அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ரவுண்ட் 3 கவுன்சிலிங்குரிய அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு 14ஆம் தேதி அப்படின்னு நம்ம சொன்னோம், அதாவது நேற்று ஈவினிங் 5 மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அடுத்த நாள் அதாவது 15ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஃபார் ரவுண்ட் 3 கவுன்சிலிங். சரிங்களா, இது ஒரு அப்டேட் இருக்குது. இதனுடைய ரிசல்ட் அப்படின்றது 17ஆம் தேதி வரப்போகுது. ஸோ அதனுடைய டீட்டெயில் என்னன்றதை பின்னாடி நான் விரிவாக சொல்கிறேன். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்லேருந்து மிக முக்கியமான அப்டேட்டும் கூட, அது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்பையிலேருந்து ஆரம்பிக்குது, 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அக்டோபர். ஸோ அதனுடைய டீட்டெயிலும் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இரண்டு அப்டேட்டும் மிக முக்கியமான அப்டேட், நீங்கள் பார்க்க வேண்டியது. நீங்கள் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிற மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, ஏன்னா சில பேர் கமெண்ட்டில் கேட்டது கூட, சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லாக் பண்ணிட்டேன், 14ஆம் தேதி லாக் பண்ணிட்டேன், இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்கீங்க, அப்போ வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து எதாவது எடிட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அது வந்து எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்க சாய்ஸ் அப்படின்னா, இட் கனாட் எடிட் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களால் எடிட் பண்ண முடியாது. பட் அவசரப்பட்டு எடிட் பண்ணாதீங்க, அதாவது நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்டேட் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட வரும். சரிங்களா, லாஸ்ட் மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் லாஸ்ட் டேட்டை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 4 மணிக்கு மேலே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்றது தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்படின்றத, ஸோ 14ஆம் தேதி நேற்று நமக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் தமிழ்நாடு யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் 15th, அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி நமக்கு. ஸோ சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷனல் ரிசல்ட் அப்படின்றது வில் பி டிக்ளேர்ட் 17/10, 17ஆம் தேதி நமக்கு வருது. ஃபைனல் ரிசல்ட் வில் பி டிக்ளேர்ட் ஆன் 18/10, 18ஆம் தேதி அக்டோபருக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது வந்துடுது. ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இந்த ஒரு அப்டேஷன் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறையா இயற்கை சீற்றங்கள் அப்படின்றத சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால மேபி எதாவது தள்ளி வச்சுருக்காங்களா நமக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அதனால் கூட தள்ளி வச்சுருக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் இதுக்கும் வந்து கிளாஷ் ஆகாது. ஸோ இது நீங்கள் வந்து தெளிவாகவும் இருக்க முடியும். நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சேரலாமா சேரக்கூடாதுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் ரிசல்ட் வந்தாச்சு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 3rd round பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 3 டேட்டை ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரி, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து பாருங்கள், இது செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, இப்போ செகண்ட் ரவுண்ட்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படின்றது அக்டோபர் 15ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து அக்டோபர் 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு 2 நாள் டைம். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 17 ஆரம்பித்து அக்டோபர் 18, அதுவும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறது ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி அக்டோபருக்கும். டவுன்லோட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதே அன்னைக்கே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ரிசல்ட் வந்த அன்னைக்கே. ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் அப்படின்றது காலேஜில் எப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது 24ஆம் தேதி, அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ 21ஆம் தேதி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, அப்பையிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ளே சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இது வந்து ஷெடியூலில் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1வது ரேங்க்லேருந்து 53521 அது வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருக்காங்க. அவங்க மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 125லேருந்து 200, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள். அது முதல் கலந்தாய்வில் வந்து இங்கே கலந்துக்கிட்டவங்க 250 ரூபாய் வந்து பதிவு கட்டணமாக செலுத்தியவர்கள் மீண்டும் பதிவு கட்டணம் செலுத்த தேவையில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ரவுண்டில் கட்டினவங்க செகண்ட் ரவுண்டில் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டீட்டெயில் வந்து இதில் தமிழ்லே கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் கலந்தாய்வில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காதவர்கள் மற்றும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்கள் இதில் கலந்துக்கலாம்ன்றது முக்கியம். அப்போ யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் சீட்டு வேணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். அல்லது ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகிறீங்க,
அப்கிரேடேஷன் பண்ணுறீங்கன்னா அவங்களும் கலந்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, தவறுதலாக செஞ்சிட போகிறீங்க அப்படின்றத தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இரண்டு அப்டேட். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க, தவறாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.